சாற்பட்டா பரம்பரை அப்படிங்கிற திரைப்படம் இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்குது. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுற விதமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல விமர்சனங்களை வாங்கி வந்துட்டுருக்கு. பொதுவாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அந்த படத்தை பற்றி ஒரு ரெண்டு நாள் பேசுவாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிக்கிட்டத ஒரு வாரத்துக்கு மேலே இப்போ வரைக்கும் அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சொல்லி எல்லா சோஷியல் மீடியாலேயும் சாற்பட்டா பரம்பரை பற்றியான டாக்ஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்குது. கேரன் ஸ்டுடியோ தயாரிப்பை உருவாக்கிற இந்த படத்தை பாரஜித் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் பாரஜித் அவர்கள் எக்கச்சக்கமான ஸ்டார்ஸை ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களை இறக்கியிருக்காரு. ஆமாங்க, ஆர்யா, பசுபதி, ஜான் விஜய், ஜான் கொக்கன், ஷபீர், கலையரசன், அனுபமா குமார், சஞ்சனா நடராஜன் சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு முரளிஜி அப்படிங்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபியும் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் டைரக்ட் பண்ணக்கூடிய இந்த படத்துக்கு செல்வா அப்படிங்கிற எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த படம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சி வந்துட்டுருக்கு. இந்த படத்தை பார்த்துக்கூடிய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்களும் இந்த படத்தை பற்றி அவங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக நடிகர் சூர்யா, நடிகர் சிவகார்த்திகேயன், நடிகர் நாசர்னு சொல்லி பல பேர் அவங்களோட விமர்சனங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தை பற்றி ஒரு செலிபிரிட்டி பேசுறது வழக்கமான ஒன்று தான். ஆனால் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி செலிபிரிட்டிஸ் இந்த படத்தை பற்றி இப்போ அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆர்யா அப்புறம் பாரஜித் இவங்க ரெண்டு பேருமே தேங்க்யூ தேங்க்யூன்னு ட்விட் போட்டு அந்தளவுக்கு அசந்து போயிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் குவிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. உதாரணத்துக்கு வெங்கட் பிரபு என்ன சொல்லிருக்காருனா, வேற லெவல்டா செல்வா, பின்னிட்ட லவ்டு த வே யூ எடிட்டட் த கபிலன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வென் ரங்க வாத்தியார் இஸ் இன் பிரிசன், மஸ்ட் பி ரியலி ப்ரௌட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காருனா, சார்பட்டா பரம்பரை இஸ் ஒன் மைல் ஸ்டோன் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம், தேங்க்யூ ரஞ்சித் அண்ணா ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் மாதவன் அவர்கள், ஆர்யா கெட்டிங் சச் ஒண்டர்ஃபுல் திங்ஸ் அபவுட் சார்பட்டா பரம்பரை பிரதர், ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ, ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் லவ் யூ பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் பிரசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா, த ஃபிலிம் சார்பட்டா பரம்பரை அண்ட் இட்ஸ் கேரக்டர் வில் ஸ்டே இன் அவர் ஹார்ட்ஸ் ஃபார் லாங் டைம், த ரைட்டிங் அண்ட் மேக்கிங் இஸ் ரஞ்சித் பெஸ்ட் சோ ஃபார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ராதிகா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ ஃபிலிம் விச் சுட் ஹேவ் ராக்ட் த தியேட்டர்ஸ், டேக் ஏ போவ் ரஞ்சித், ஏ ரியல் டீம் லீடர் அண்ட் ஆர்யா வாஸ் எக்ஸப்ஷனல், குடோஸ் டு ஹிஸ் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜீவா அவர்கள், ஆர்யா மச்சான், என்ஜாய்டு சார்பட்டா, லவ்டு யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் த ஃபிலிம், கிரேட் எஃபர்ட், டெடிக்கேட்டட், டிட்டர்மைன்ட் அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள், சார்பட்டா பரம்பரை இந்த படத்துக்காக உழைச்சிருக்கக்கூடிய அனைவரும் பெருமைப்பட வேண்டிய படைப்பு, ஹேட்ஸ் ஆஃப் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன்வால்வ், இட்ஸ் அன் அமேசிங் ஃபிலிம், ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.